வெல்கம் பேக் டு மை சேனல் ஐஎம்சிகே. இன்றைக்கி எந்த மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய சேனல் எப்படி க்ரோ அப் பண்ணுறது, அதுக்கான ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எவ்வளோ தான் நான் வந்து வீடியோவில் என்னோடய சேனல் என்னோடய சேனலை எவ்வளோ வீடியோ வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், குவாலிட்டியாக மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் அந்த வியூஸுன்றதே போக மாட்டேங்குது ப்ரோ. வியூஸும் போக மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர்ஸும் போக மாட்டேங்குது ப்ரோ. அப்படின்னா எனக்கும் அந்த வியூஸும் போல சப்ஸ்கிரைபர்ஸும் போல. அண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அது ரெண்டுமே எப்படி வந்து நம்ம க்ரோ பண்ணுறது, அது எப்படி வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறது, ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி இன்றைக்கி வீடியோ டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. உங்கள் யூடியூப் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கும் அண்ட் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸுக்கும் அண்ட் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான டிப்ஸுக்கும் அண்ட் ஆல் டெக் வீடியோஸ்க்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, வெயிட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம வந்து வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் ட்ரிக்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, அது எதுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகலை, அது என்ன தப்பு பண்ணுறோம், அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு, அதாவது வியூவர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்குது அண்ட் எந்த மாதிரி வந்து டைட்டில் வைக்கணும், என்ன மாதிரி டேக் பயன்படுத்தணும், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் பயன்படுத்தணும், இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய சேனலை வந்து அண்ட் கரெக்டாக வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. பட் நம்ம வந்து ஏனோ தானோ பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய இப்போ ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த வீடியோக்கு வந்து ஒழுங்காக டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதில்ல, சரியாக வந்து டைட்டில் வைக்கிறதில்ல. டைட்டில்லாம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா, ஆடியன்ஸ் சர்ச் பண்ணுற மாதிரி வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் சர்ச் பண்ணையில் வந்து நம்ம வீடியோ ரேங்கிங்கில் வரும். அது ஒரு டைட்டில் வைக்கக்கூடாது, ஒன்று இல்லை ரெண்டு டைட்டில் வைக்கணும். அப்படி வச்சா மட்டுமே தான் வந்து ஆடியன்ஸ் சர்ச் பண்ணையில் வந்து நம்ம சேனல் ரேங்கிங்கில் வரும். அண்ட் நல்ல நாமக்கு வச்சுக்கோங்க, ஒரு 5 வீடியோக்குள்ளே உங்கள் வீடியோ வந்தால் மட்டும்தான் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க, அதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஒரு 10 வீடியோஸ்க்கு மேலெலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்க்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து ஒரு 50 வீடியோ, மேக்ஸிமம் 50-60 வீடியோ போட்டிருங்க. கரெக்டாக நிறைய வீடியோ மேக் பண்ணியிருந்தா உங்கள் கண்டென்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோ மேக் பண்ணுங்கள். அப்படி மேக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னா, திருப்பி அந்த வியூவர்ஸ்க்கு வந்து அடுத்த வீடியோ போட்டிங்க அப்படின்னா யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், சரிங்களா. அப்படி ரெக்கமெண்ட் பண்ணும்போது அந்த வியூஸ் ஆல்ரெடி கிளிக் பண்ணி போகும்போது இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணவுமே வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீடியோ நிறைய மேக் பண்ணணும். நீங்கள் கம்மியான வீடியோ மேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதிகமான வீடியோ மேக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் மேக் பண்ணியிருந்தால் கரெக்டு, சரிங்களா. இப்போ அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ நீங்கள் மேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரீமியரில் வீடியோ போடுங்க. நம்ம மேக் பண்ணுற வீடியோ வந்து மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் யாருமே போகிறதில்ல, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும், சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரீமியரில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக போகும். அண்ட் ப்ரௌசர்லேயும் நோட்டிஃபிகேஷன் போகும், யூடியூப்லேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் வீடியோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது, லைவ் வந்து வரப்போகுது, அதாவது ப்ரீமியரில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நோட்டிஃபிகேஷன் போகும். மொத்தம் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் போகும். பார்க்க உங்கள் கூடிய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் இல்லை வியூவர்ஸாக இருக்கட்டும், அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அண்ட் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரீமியரில் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அண்ட் எத்தனை தடவை ப்ரீமியரில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மந்த்லி ஒரு 4 வீடியோ இல்லை 3 வீடியோ இந்த மாதிரி ப்ரீமியரில் அப்லோட் பண்ணுங்கள். அப்படி ப்ரீமியரில் அப்லோட் பண்ணையில் உங்களுக்கு நிறைய வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆவாங்க. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, யூடியூப் பற்றின டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கும் நான் வந்து யூடியூப் சேனல் க்ரோ பண்ணணுப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, மறக்காமல் யூடியூப் சம்மந்தமான டிப்ஸ்க்கும் இன்ஸ்டாகிராம் சம்மந்தமான டிப்ஸ்க்கும் அண்ட் ஆல் டெக் வீடியோஸ்க்கும் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. மறக்காமல் அந்த வீடியோக்கு கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ரெடி செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐஎம்சிகே, பை.